வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருங்க. புதிய கதைகள் வரும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும். மறக்காமல் அதை உங்கள் மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. கதையை கேட்கலாம் வாங்க. விஜயபுரியோட ராஜாவா? அப்போ தான் ரகுநந்தன் பதவி ஏற்றுக்கிட்டு இருந்தான். ரகுநந்தன் இளைஞன். இத்தனை நாளைக்கு அவங்க அப்பா விஜயநந்தன் தான் அந்த நாட்டோட ராஜாவாக இருந்தார். விஜயநந்தன் நாட்டோட நிர்வாக விஷயத்திலெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தாமல் ரொம்ப ஒரு ஆடம்பர பிரியராக இருந்ததுனால நாட்டோட நிர்வாகம் ரொம்ப கெட்டு குட்டிச்சவராக போயிருந்துச்சு. ரகுநந்தன் அந்த நாட்டோட ராஜாவாக பொறுப்பு ஏற்றுக்கிட்ட உடனே நாட்டை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தான். விஜயநந்தன் மாதிரி இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே ரகுநந்தன் தான் எடுத்துக்கிட்ட வேலை எல்லாத்துலேயும் ரொம்ப பொறுப்போட தன்னோட முழு திறமையும் வெளிப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோட முயன்று வேலை பார்ப்பான். அதனால் இந்த நாட்டை எப்படியும் முன்னேற்றிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு ரொம்ப இருந்துச்சு. முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்து அதில் எல்லா அமைச்சர்களும் அவங்களோட கருத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இறுதியாக முதலமைச்சர் வாமனர்னு ஒருத்தர் அவர் எழுந்திருச்சார். அவர் ரகுநந்தன் கிட்ட சொன்னார், நான் 25 வருஷமாக உங்கள் அப்பா கிட்ட முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் போட்டு கொடுத்த பல நல்ல திட்டங்களை உங்கள் அப்பா செயல்படுத்தவே இல்லை. அவரை செயல்படுத்த வைக்கவும் என்னால் முடியலை. அதனால் நாட்டோட இன்றைய சீரழிவுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம்தான். இப்போ இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் எடுத்து நாம் தீர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் ஒரே சமயத்தில் பார்க்குறத விட நாம் உள்நாட்டு பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனைன்னு அதை ரெண்டாக பிரிச்சுக்குவோம். உள்நாட்டு பிரச்சனையில் மக்கள் எல்லாரும் ஒழுங்காக வரி செலுத்துறதில்ல, அதில் அரசாங்கத்தை ரொம்ப ஏமாத்துறாங்க. ரெண்டாவதாக அரசு அதிகாரிகள் எல்லாரும் நாம் போடுற திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட ஒழுங்காக கொண்டு சேர்க்கறதில்ல. மக்கள் நல பணிகளில் யாரும் கவனம் செலுத்துறதே இல்லை. அதனால் அரசாங்கத்தோட பணம் ரொம்ப வீணாக போகுது. அவங்க எல்லாரும் ரொம்ப லஞ்சம் வாங்குறாங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இதை மாதிரி நடக்கிறதுனால மக்கள் பணிகள் எதுவுமே நடக்கலை. மூணாவதாக நாட்டில் இளைஞர்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்காம வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மூணு தான் நம்ம உள்நாட்டு பிரச்சனையில் முதல்ல கவனிக்கணும். வெளிநாட்டு பிரச்சனைகள்னு வந்தால் நமக்கு பக்கத்தில் வேட்டைக்காரன் நாடுன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு நம்ம நாட்டுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசு. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற உள்நாட்டு குழப்பத்தை பயன்படுத்தி அந்த வேட்டைக்காரன் நாட்டோட ராஜா தன்னோட நாடு ஒரு சுதந்திரமான நாடு அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் அறிவித்து ஒருவேளை அதை நாம் எதிர்க்காமல் இருந்தோம் அப்படின்னா இனிமே அவர் நமக்கு கப்பம் கட்ட மாட்டார். நம்மளோட அரசாங்கத்தோட வருவாயில் மூணில் ஒரு பகுதி அதனால் நமக்கு வராமல் இருந்துடும். இது ஒரு வெளிநாட்டு பிரச்சனை. இன்னொரு நாடு நமக்கு பக்கத்தில் இருக்கிற மலையகிரி நாடு. அந்த நாட்டில் இருக்கிற ராஜா மலையவர்மன் எப்படியாவது நம்ம நாட்டில் இருக்கிற இந்த உள்நாட்டு குழப்பத்தை பயன்படுத்தி நம்ம மேலே படையெடுத்து வந்து நம்ம நாட்டையும் அவங்க நாட்டோட சேர்த்து ஒரு பெரிய நாடாக்கி அதுக்கு அவர் ராஜாவாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கார். இது ரெண்டும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வெளிநாட்டு பிரச்சனை. இதில் உள்நாட்டு பிரச்சனைகளை முதல்ல தீர்க்கணுமா வெளிநாட்டு பிரச்சனைகளை முதல்ல தீர்க்கணுமான்னு பார்த்தா வெளிநாட்டு பிரச்சனைகளை தான் நம்ம முதல்ல தீர்க்கிற மாதிரி இருக்கும். உள்நாட்டு பிரச்சனைகளை நாம் எப்போ வேணால் தீர்த்துக்கலாம்.
ஆனாலும் இதில் இறுதி முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னார். உடனே ரகுநந்தன் அவர்கிட்ட, சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டு பிரச்சனைகளை முதல்ல தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டார். அப்போது வாமனர் சொன்னார், மலையகிரி நாடு ரொம்ப பெரிய நாடு, மலையகிரி நாட்டு ராஜா மலையவர்மனுக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கா, அவ பேர் ரத்னாவதி. அந்த ரத்னாவதியை நீங்கள் எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கிட்டா மலையகிரி நாடும் நம்ம நாடும் சொந்தக்கார நாடாயிடும். அப்போது மலையகிரி நாட்டோட ராஜா நம்ம மேலே படையெடுத்து வர்றத பற்றி யோசிக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட படைபலமும் மலையகிரி நாட்டோட படைபலமும் ஒன்றா சேரும்போது வேட்டைக்கார நாடு சுதந்திர நாடாக அறிவிச்சுக்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. இந்த ஒரே ஒரு திருமணத்தினால நம்ம ரெண்டு வெளிநாட்டு பிரச்சனைகளையும் தீர்த்துட முடியும் அப்படின்னு வாமனர் சொன்னார். உடனே ரகுநந்தன் கேட்டான், ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் எல்லாம் வேற மாதிரி இல்லை இருக்குது. அந்த ரத்னாவதி ரொம்ப திமிர் பிடிச்சவ, அகம்பாவக்காரி, அவளுக்கு எப்படியாவது மலையகிரி நாட்டு ராஜா நம்ம மேலே படையெடுத்து வந்து நம்மளை தோக்கடிச்சு நம்மளை அடிமை ஆக்கினதுக்கு அப்புறமா இந்த திருமணம் நடந்துச்சுன்னா நம்ம நாடு எப்பயுமே அவங்களுக்கு கட்டுப்பட்ட நாடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரகுநந்தன் கேட்டான். உடனே வாமனரும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், போருக்கு முன்னாடியே இந்த திருமண சம்பந்தம் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாடும் சம பலத்தில் இருக்கிற நாடு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். போருக்கு அப்புறமா நாம் தோற்று போனதுக்கு அப்புறமா இந்த சம்பந்தம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம நாடு கிட்டத்தட்ட அவங்களோட அடிமை நாடுங்கிற மாதிரி ஆகிடும். அதைத்தான் ரத்னாவதியும் விரும்புகிறாங்க. உங்களை விட அவங்க அப்பா இன்னும் வீரம் மிக்கவர், இன்னும் பலசாலி அப்படிங்கிறத எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாமனரும் சொன்னார். உடனே ரகுநந்தன் சொன்னான், இல்லை நம்மளோட சுயமரியாதையை கெடுத்துக்கிற மாதிரி இப்போதைக்கு இந்த திருமண சம்பந்தத்தை நம்ம பேச வேண்டாம், நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு அப்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டான். அடுத்த நாள் காலையில் ரகுநந்தன் அவன் படித்த குருகுலத்தில் இருக்கிற குருவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு கிளம்புனான். காட்டு வழியாக அவன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புலி திடீர்னு ஒரு மானை துரத்திக்கிட்டு வேகமாக அவனுக்கு முன்னாடி ஓடிச்சு. அந்த காட்சியை பார்த்த உடனே அவனோட குதிரை ரொம்ப மிரண்டு போயிடுச்சு. அதனால் அது உயிர் பயத்தில் தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சிச்சு. ரகுநந்தனால் அவனோட குதிரையை கட்டுப்படுத்த முடியவே இல்லை. அந்த சமயத்தில் காட்டில் ஒரு ஒலி கேட்டுச்சு. அந்த ஒலியை கேட்ட உடனே கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரை திடீர்னு நின்றுச்சு. ரகுநந்தனுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு, அந்த ஒலி வேட்டைக்காரர்கள்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுற குதிரைகளை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல நிறுத்துறதுக்காக செய்கிற ஒலி அப்படின்ட்டு. யாரோ ஒரு வேட்டைக்காரன்தான் இந்த ஒலியை எழுப்பி தன்னோட குதிரையை நிறுத்தியிருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே குதிரையிலேருந்து அவன் கீழே இறங்கினான். அப்போ அங்கே ஒரு வேட்டைக்கார இளைஞன் வந்தான். அவன்தான் சரியான சமயத்தில் ஒலி எழுப்பி தன்னோட குதிரையை நிறுத்தியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு ரகுநந்தன் அவனுக்கு நன்றி சொன்னான். அந்த இளைஞன், மரத்தடியில் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுங்க, ரொம்ப களைச்சி போன மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனான். அவனோட குரலையும் கேட்டு நடையையும் பார்த்த உடனேயே ரகுநந்தனுக்கு தெரிஞ்சிருச்சு, அது ஒரு ஆண் இல்லை, ஆண் வேஷம் போட்ட ஒரு பெண் அப்படிங்கிறது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பெண் கொஞ்சம் பழங்களையும் ஒரு குடுவையில் கொஞ்சம் தண்ணியையும் எடுத்துக்கிட்டு வந்தா. அதை சாப்பிட்ட உடனே ரகுநந்தன் அவகிட்ட கேட்டான், உங்கள் வேட்டைக்கார நாட்டில் பெண்கள் எல்லாம் இப்படி தான் ஆண் வேஷத்தோடு சுற்றுவீங்களா அப்படின்னு கேட்டான். தன்னை அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ சொன்னா, ஆமாம் நான் வேட்டைக்கார நாட்டோட இளவரசி,
இந்த காட்டில் சுற்றுறதுக்கு வசதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுனால நான் ஆண் வேஷம் போட்டுக்கிட்டு தான் அப்பப்போ வெளியே வருவேன். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டா. உடனே இவன், நான் விஜயபுரி நாட்டோட இளவரசன் ரகுநந்தன் அப்படின்னு சொன்னான். அவகிட்டேருந்து விடை பெற்றுக்கிட்டு ரகுநந்தன் அங்கேருந்து கிளம்பும்போது அந்த இளவரசி வினோதினி சொன்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் என் கூட நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி நடந்து போனாள். எங்கே கூட்டிக்கிட்டு போகிறா அப்படிங்கிறதே தெரியாமல் அவள் பின்னாடியே ரகுநந்தனும் நடந்து போனான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு தேவியோட சிலை இருந்துச்சு. அந்த சிலைக்கு முன்னாடி வினோதினி அவனை கொண்டு போய் நிறுத்தி, இது எங்கள் வேட்டைக்கார நாட்டோட குலதெய்வம், இந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு உங்கள் நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்களும் இங்கே வேண்டிக்கங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்னவோ வேண்டிக்கிட்டா, ரகுநந்தனையும் வேண்டிக்க சொன்னான். ரகுநந்தனும் தன்னோட உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வேண்டிக்கிட்டான். அதுக்கப்புறமா அந்த வினோதினிக்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு, நான் சரியாக 2 மாதம் கழித்து இதே இடத்துல உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரகுநந்தன் அவனோட குருவை பார்க்குறதுக்கு போனான். குருவை பார்த்துட்டு அரண்மனைக்கு திரும்ப வந்த ரகுநந்தனோட செயல் திட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு. முதல்ல வெளிநாட்டு பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கிறத விட உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு முடிவெடுத்திருந்தான். அவனோட நாட்டில் வரி ஒழுங்காக கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்கிறவங்களை எல்லாரையும் கணக்கெடுத்து அவங்க பாக்கி வச்சுருக்கிற எல்லா வரியையும் உடனே வசூல் பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டான். அதே சமயத்தில் மக்கள் நல பணிகளுக்காக அவன் செலவிடுற பணத்தை சரியாக அந்த திட்டங்களுக்கு செலவு பண்ணாமல் ஊழல் செய்கிற அதிகாரிகளை எல்லாரையும் பிடிச்சு சிறையில் அடைச்சான். அந்த நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை எல்லாரையும் புது அதிகாரிகளாக நியமித்தான். அப்படி நியமிக்கும் போதே அவங்கக்கிட்ட, மக்கள் நல பணிகளுக்காக நான் கொடுக்குற பணத்தை நீங்கள் ஊழல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையோடு அவங்கள நியமித்தான். அவனோட இந்த நடவடிக்கைகளால் நாட்டு மக்களுக்கு அவன் மேலே நல்ல நம்பிக்கை வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டில் இருக்கிற உள்நாட்டு குழப்பமெல்லாம் தீர ஆரம்பிச்சிச்சு. 2 மாதத்துக்குள்ளே நாட்டில் உள்நாட்டு குழப்பமே இல்லை, இப்போ வரி வருவாயும் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கு, ஊழல் செய்கிற அதிகாரிகளும் இல்லை, அதே மாதிரி நாட்டில் வேலையில்லா திண்டாட்டமும் நல்லா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினான். சரியாக 2 மாதம் கழித்து மறுபடியும் வினோதினியை சந்திக்கிறதுக்காக அந்த காட்டில் இருக்கிற தேவி சிலைக்கிட்ட போனான். இவன் வருவான் அப்படிங்கிறதுக்காக வினோதினியும் அங்கே காத்துக்கிட்டு இருந்தா. அப்போ வினோதினிக்கிட்ட அவன் கேட்டான், என்ன இந்த தேவி சிலை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேணும்னு சொல்லி நீ வேண்டிக்க சொன்ன, நானும் அதே மாதிரி என்னோடய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன், நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே எனக்கு உள்நாட்டு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வந்துருச்சு, ஆனால் என்னை வேண்டிக்க சொல்லிவிட்டு அன்றைக்கி நீயும் என்னவோ வேண்டிக்கிட்ட, அது என்னங்கிறது எனக்கு தெரியும், என்ன திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நீ வேண்டிக்கிட்ட அப்படின்னு கேட்டான். அவளும் ஆமாம் அப்படின்னு சொன்னாள். அப்படின்னா உங்கள் அப்பாவையோ அண்ணனையோ எங்கள் நாட்டுக்கு அனுப்பி முறைப்படி சம்பந்தம் பேசுகிறதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டேருந்து விடை பெற்றுக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு வந்தான். 1 வாரத்திலேயே வேட்டைக்கார நாட்டோட ராஜா நிறைய பரிசு பொருட்களோடையும் சீர்வரிசைகளோடையும் சம்பந்தம் பேசுகிறதுக்காக ரகுநந்தனை தேடி வந்தார். ஒரு நல்ல நாளில் ரகுநந்தனுக்கும் வினோதினிக்கும் திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணம் முடிஞ்ச உடனேயே ரகுநந்தன் அவங்கிட்ட இருக்கிற படைகளையும் வேட்டைக்கார நாட்டில் இருக்கிற படைகளையும் சேர்த்துக்கிட்டு மலையகிரி நாட்டு மேலே எதிர்பாராத விதமாக ஒரு போர் தொடுத்தான். ரகுநந்தன் போர் தொடுத்து வருவான் அப்படின்னு சொல்லி மலையகிரி நாட்டு மன்னன் எதிர்பார்க்கவே இல்லை. சமபலத்தோடு நடந்த அந்த போரில் மலையகிரி மன்னன் தோற்று போனான். மலையகிரி மன்னனையும் அவனோட மகள் ரத்னாவதியையும் கைது பண்ணி
விஜயபுரியோட அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்போது ரகுநந்தன் ரத்னாவதி கிட்ட சொன்னான், நீங்கள் விஜயபுரி நாட்டை போரில் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா எங்களோட திருமண சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, அந்த கர்வத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள் மேலே போர் தொடுத்து வந்தேன். இப்போது போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதனால் உங்கள் மலையகிரி நாட்டை விஜயபுரி நாட்டுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசாக அறிவித்து உங்கள் நாட்டை உங்ககிட்டயே திரும்ப தரோம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே மலையவர்மனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இப்படியும் ஒரு ராஜா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசித்தான். அப்போ ரகுநந்தன் சொன்னான், அரச குடும்பம்னாலே கொஞ்சம் கர்வம் இருக்கிறது இயல்பு தான், அதனால் நான் அதை பெருசாக பொருட்படுத்தலை. நீங்கள் விரும்பினீங்கன்னா என்னோடய தம்பி ஜெயநந்தனுக்கு உங்களோட மகள் ரத்னாவதியை திருமணம் செஞ்சு வச்சிடலாம். ரெண்டு நாட்டு மக்களும் போர் பதற்றம் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். மலையவர்மனுக்கும் அது ரொம்ப நல்ல யோசனையாகவே பட்டுச்சு. ஒரு நல்ல நாளில் ஜெயநந்தனுக்கும் ரத்னாவதிக்கும் திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.